Hello, welcome to Meena's Kitchen Tambrahm Recipes. இன்னைக்கு மீனாஸ் கிச்சன் தாம்பரம் ரெசிபிஸில் நம்ம பார்க்க போகிற ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் கும்பகோணம் கடப்பா. இது பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த காலத்தில் நம்ம எப்படி திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இதோட பேரே கும்பகோணம் கடப்பான்னு தான் பேர். பிகாஸ் கும்பகோணத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ், தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால் இது பேரே அப்படியே கும்பகோணம் கடப்பான்னே வந்துடுது. இன்றைக்கி நம்ம அந்த கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த கடப்பா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனியன், இன்றைக்கி ஒரு ஆனியனை நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டொமேட்டோ, தக்காளி, ஒரே ஒரு தக்காளியை இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஒன்று லொத்தையாக மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் மசிச்சிடப்படாது, கொஞ்சம் நமக்கு வாயில் அகப்படுற மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பை நல்லா குழச்சி வேக வச்சு, ஒரு கரண்டி பாசிப்பருப்பு போகிறோம். ஒரு கரண்டி பாசிப்பருப்பு நல்லா குழச்சி வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் நம்ம. ஸோ நம்ம இப்போ ஆனியன், தக்காளி, உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பு எல்லாம் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். தேங்காய், ஒரு ஹாஃப் கப் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஹாஃப் கப்ங்கிறது ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். தென் பச்சை மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், சோம்பு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கசகசா. கசகசாவை ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்போ தான் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரையும் அது, அதுக்காக. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பேஸ்ட் பண்ண போகிறோமோ அதை முதல்ல நல்லா அரைச்சிட்டுலாம். தேங்காய், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, ஒரு பீஸ் ஆஃப் இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகாய். நெக்ஸ்ட்டு கசகசா, ஒரு டீஸ்பூன் கசகசா வாட்டரில் ஊற வச்சு எடுத்துட்டுருக்கோம். இதையும் அதில் அப்படியே ஆட் பண்ணிட்டுலாம். ஸோ நம்ம இப்போ இதில் எதெல்லாம் ஆட் பண்ணிட்டுருக்கோன்னா, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு, கசகசா. சில பேர் என்ன பண்ணுவோம்னா பொட்டுக்கடலை போட்டுப்பா, ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுப்பா. பட் நான் இன்னைக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணல. ஏன்னா இந்த இதில் கசகசா, தேங்காய், பாசிப்பருப்பு எல்லாமே, உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம போட போகிறோம். எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம பொறிகடலையும் ஆட் பண்ணோம்னா இன்னும் திக்காகும். அதனால் நான் பொறிகடலை போட்டுக்கல, வேணுங்கிறவா பொறிகடலை ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் ஆக்கின்னு வந்துட்டுப்போம். இப்போ நம்ம இதை நைஸ் பேஸ்ட் ஆக்கின்ட்டோம். இந்த பாருங்க, நைஸாக அரைச்சின்ட்டோம். இப்போ நம்ம கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டுருக்கேன். அதில் கோகோனட் ஆயில், 2-3 ஸ்பூன்ஸ் கோகோனட் ஆயில் எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவலி கடப்பா பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் கோகோனட் ஆயில் எடுத்துட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சவுடனே அதில் கடுகு தாளிச்சு கொட்ட போகிறோம். ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிச்ச அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம். சில பேர் பெருஞ்சீரகம் சோம்பு போட்டுப்பா, பட் எனக்கு அந்த பெருஞ்சீரகத்தோட வாசனை ரொம்ப பிடிக்காதனால நான் ஜீரகம் போட்டுருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சுடுட்டோம். ஜீரகம் இப்போ நல்லா பொரிஞ்சுடுத்து, அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோன்னா, பிரிஞ்சி லீவ்ஸ், ஒரு லீஃப் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். பட்டை, க்ளோவ்ஸ், கிராம்பு 2, மூணையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், ஏலக்காய் பொடி வேணுங்கிறவ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீவ்ஸ் எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுது. அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுட்டுருக்கிற ஆனியன், ஆனியனை போட்டு நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். இது ஒரு 1-2 மினிட்ஸில் நல்லா ஃப்ரை குக் ஆகிடும், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடும். மோரோவர் இந்த ஸ்டேஜில் கார்லிக் பூண்டு பிடிக்கிறவா பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ பூண்டை பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கல. ஆனியன் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ரெண்டையும் இதோடு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதையும் இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண, ரெண்டாறு கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டேன். ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஆயிலில்.
அதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரே ஒரு பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு கொஞ்சமாக மேஷ் பண்ணி, கொஞ்சம் பீசஸ் இருக்கணும் கொஞ்சம் மேஷ் ஆகிருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ உருளைக்கிழங்கு போட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனப்புறம் நம்ம இறச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, கோகோனட் பேஸ்ட், அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டுலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. யூஸ்வலி நம்ம கோகோனட் பேஸ்ட்டை எப்போவுமே கடைசியில் தான் ஆட் பண்ணுவோம். கோகோனட்டில் அரைக்கி என்ன கூட்டு பண்ணினாலும் குழம்பு பண்ணினாலுமே தேங்காய் பேஸ்ட்டை வந்து கடைசியில் தான் ஆட் பண்ணுவோம். பட் இதில் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறோம் பருப்பு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. எதனாலனா இதில் நம்ம அந்த பெருஞ்சீரகம்லாம் அரைச்சி போட்டுருக்கோம், சோம்பு கசகசாலாம் கூட அரைச்சிருக்கோம் தேங்காய் கூட. ஸோ அந்த பச்சை வாடை போகணுங்கிறதுக்காக இது ஒரு கொதி வரணும். அதனால தான் இதை முதல்ல போட்டு இந்த பேஸ்ட்டை முதல்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே அந்த பச்சை வாடை போயிடும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணப்புறமா நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்போவே நல்லா திக்காக இருக்குது பாருங்க. அந்த தேங்காய் கசகசா எல்லாமே திக்கனிங் ஏஜென்ட் உங்களுக்கு. ஸோ நல்லா திக்காயிடும். அதனால இப்போ என்ன பண்ண போனால் கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவுமே நம்ம மஞ்சப்பொடி போட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த அப்புறமா தான் சால்ட் ஆட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும், எந்த டிஷ்ஷுமே அந்த எல்லோ கலரில் அப்படியே ரீட்டைன் ஆகிக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ரெட் டிஷ் ஆகிடும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ இப்போ நம்ம மஞ்சப்பொடியை போட்டு நல்லா கொதிச்சுடுது. அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு சால்ட் நான் ஒரு 2.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டுருக்கேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஜஸ்ட் இது ஒரு 1/2 மினிட் கொதிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வேக வச்சு வச்சுட்டுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை ஆட் பண்ணிடலாம். பாசிப்பருப்பெல்லாம் ரொம்ப போடணும்ட்டு இல்லை, ஜஸ்ட் நம்மளோட அந்த குவான்டிட்டிக்கு தக்கன்னு நீங்கள் கொஞ்சமாக போட்டுட்டா போகிறோம். நம்ம பருப்பு ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பருப்பு இதே இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் போட்டுக்கும் போது ரொம்ப திக்காக குருமா மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிட்டுருக்கேன். மோரோவர் இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் ரொம்பவே திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் வாட்டரியாக நீங்கள் பண்ணிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. இப்போ நம்ம சூப்பர்பான கும்பகோணம் கடப்பா ரெடி பண்ணிட்டோம். நல்லா கொதிக்கும் போதே நைஸ் அரோமா வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் சாப் பண்ணி வச்சுட்டுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருந்தோம். இப்போ டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஐஸ் அரோமா வரக்கூடிய நம்ம கும்பகோணம் கடப்பா ரெடி பண்ணிட்டோம். கலர் எவ்வளோ அழகாக எல்லோஷாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் கடப்பாவோட எக்ஸாக்டான பக்குவம் இது. அப்பார்ட் ஃப்ரம் இட்லி தோசை இது வந்து நம்ம சப்பாத்தி பூரி ஈவன் இடியாப்பம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அந்த கும்பகோணம் கடப்பா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னென்னா நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கணும். இது இட்லி தோசைக்கு கொஞ்சம் லிக்விடாக பண்ணிப்போம் சாம்பார் மாதிரி, பட் இதுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணிக்கணும். மெத்தட் எல்லாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் அதே தான் சேம் தான். இந்த டேஸ்டியான கும்பகோணம் கடப்பாவை எல்லாருமே அவள் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ. தேங்க்யூ.